என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து இப்போ வந்து பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றது நிறைய பேர் இப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால. அதை மறந்த மாதிரி இப்போ எக்கு யாரும் மறந்த மாதிரி தெரியல, ஏன்னா அந்த பிராய்லர் சிக்கனோட எக்கு வந்து 6-7 ருபீஸ்க்குள்ள உங்களுக்கு கிடைக்கிது. வீட்டில் அது சாப்பாட்டுக்கு வந்து உங்களுக்கு காய்கறி சமைக்கலைன்னா கூட உங்களுக்கு டக்குன்னு ஆம்லெட்டோ பொரியலோ பண்ணி சாப்பிட்றது ஈஸியாக இருக்குது. அதனால் அது சீப் அண்ட் பெஸ்ட்டு அதுதாங்கிறதுனால நிறைய பேர் வாங்கி டெய்லியே எக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அந்த பிராய்லர் சிக்கன் எவ்வளோ கெடுதியோ எக்கும் கெடுதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதை மறந்து போன மாதிரி சாப்பிட்றாங்க. அதை அந்த பிராய்லர் சிக்கனோட எக்ஸையும் நீ 100% அவாய்ட் பண்ணால் நல்லது. இதை வந்து கண்ட்ரி எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, ஆயுஷ் அப்படின்ற பேரில் இருக்குது இது. அது ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்ம் ஃப்ரெஷ் கண்ட்ரி எக்குன்னு போட்டிருப்பாருங்க, 100% நேச்சுரல்னு போட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து இங்கேருந்து பிராய்லர் சிக்கனோட எக்கு வந்து 6 ரூபாய் கிடைக்குன்னா, இது ஒரு முட்டை வந்து எனக்கு 5 ரூபாய் ரேட்டுக்கு வருது, 90 ருபீஸ் போட்டிருப்பாருங்க. மேலே 6 எக்கு வாங்கினா ஒரு முட்டை வந்து 5 ரூபாய், இது 6 எக்கு வாங்கியிருக்கேன். வேறு வழி இல்லைங்க, அதிகமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுன்னா நம்ம இது மாதிரி கொடுத்து கொஞ்சம், ஏன்னா நீங்கள் உறவுலவங்களால அந்த உங்கள் பட்ஜெட்டுக்கு அடிப்பை சரிப்பட்டலன்னு வச்சிங்க, கொஞ்சம் ஒரு வாரத்தில் நீங்கள் டெய்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் வாரத்தில் 3-4 நாள் குறைச்சி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான். அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பிராய்லர் சிக்கன் எக்கை வாங்கி சாப்பிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் அடித்து பார்த்தா கூட இதில் ரிவ்யூ கூட நல்லா தான் இருக்குது. இது எனக்கு 5 ரூபாய்க்கு இங்கே ஒரு எக்கு வந்துருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ கிடைக்கும்னு தெரியல. எவ்வளோ இருந்தாலும் இந்த பிராண்டில் இருக்குது, நிறைய பிராண்டில் இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ரேஞ்ச் எக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரி எக்ஸோட எக்ஸ் எங்கே பார்த்தாலும் விற்க, நம்ம தமிழ்நாடு என்ன வேலை கிடைக்குதுன்னு தெரில, அது மாதிரி பார்த்து வாங்கிக்குவாங்க, உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால சொல்கிறேன். இது நல்லா டப்பா கூட நல்லா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா ஒரு சீல் நல்லா இருக்குது. இது வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் பார்த்து இது மாதிரி வாங்கிக்கோங்க, வேறு வழி இல்லை. நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் சிக்கன் சாப்பிட எக்கு சாப்பிடக்கூடாதுங்கிறது முக்கியங்கிறதுனால இது மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது பெட்ரு. அதோடு இல்லாமல் நீங்கள் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சப்ளையும் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுக்கு இன்னும் விலை குறையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸுக்கு 5 ரூபா கொடுத்து ஒரு முட்டை வாங்கினா கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. வாங்கி தான் ஆகணும்னா வாங்கி தான் சாப்பிட்ணும்னு, எக்கு சாப்பிட்ணும்னு நினச்சா வாங்கி தான் ஆகணும். ஏன்னா இப்போ இதெல்லாம் நிறைய பிராய்லர் சிக்கனுக்கு எக்ஸ்னாலேயும் அந்த கிச்சு கறினாலேயும் ரொம்ப பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க, அதனால் சொல்கிறேன். ஒரு சின்ன டிப்ஸு அவ்வளோதான். தேங்க்யூ.